சென்னையில் நடைபெறும் உலக முதலீட்டாளர்கள் மாநாடு ஜனவரி 7 மற்றும் 8 அன்று நடைபெறுகிறது. அனைவரும் வருக. இதோ வருது அதோ வருது அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. கிளம்பாக்கம் இந்த பேருந்து நிலையம் அதிமுக ஆட்சி காலத்தில் அடிக்கல் நாட்டப்பட்டு அப்பயே கட்டுமான பணிகள்லாம் தொடங்கினாங்க. அதற்கு பிறகு ஆட்சி மாற்றம் ஏற்பட்டது. கொரோனா காலங்கிறதுனால கொஞ்சம் தொய்வாக தான் அந்த பணிகள் போயிட்டே இருந்தது. ஆனால் வந்து அமைச்சர் கே என் நேரு, சேகர் பாபு எல்லாருமே போயிட்டு சீக்கிரமாக கட்டிக்கிட்டு இருக்கோம், சீக்கிரம் மக்கள் பயன்பாட்டுக்கு வந்துடும் வந்துடும் சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. ஒரு வழியாக இன்றைக்கி வந்து மக்கள் பயன்பாட்டுக்கு வந்திருக்கு. முதலமைச்சர் மு க ஸ்டாலினுக்கு வந்து திறந்து வச்சுருந்தார். மொத்தம் 400 கோடி செலவுள்ளதை வந்து கட்டுமானம் பண்ணியிருக்காங்க. 88 ஏக்கரில் இப்போ தமிழ்நாட்டிலேயே மிகப்பெரிய பேருந்து நிலையம்னா இந்த கிளாம்பாக்கம் பேருந்து நிலையம் தான். கோயம்பேடோட ரொம்ப வந்து பெருசாக அமைச்சிருக்கிறதா வந்து சொல்கிறாங்க. அதே மாதிரி எதிர்காலத்தை மனசில் வச்சு பல டெக்னாலஜியில் வந்து பூத்திருக்கிறதா சொல்கிறாங்க. ஆனால் அந்த கட்டுமானத்தை பார்க்குறப்ப இது உதயசூரியன் மாதிரி தான் இருக்குது. உதயசூரியன் தான் அதிமுக பார்த்தீங்களா, இவங்க வந்து அரசாங்க செலவில் கட்சியோட சின்னத்தை வந்து அங்கே அமைச்சிட்டு இருக்காங்க அப்படின்றாங்க. அதுக்கு திமுக தரப்பு என்ன சொல்கிறாங்க, அப்படியெல்லாம் கிடையாதுங்க, அப்படி வச்சா தான் ஈஸியாக பேருந்து போகிறதுக்கு வரதுக்கு வசதியாக இருக்குங்கிறாங்க. அப்படி இருக்கும் அப்படின்ட்டு. ஆனால் வந்து பல வெளிநாடுகள்லாம் நம்ம பார்த்துருக்கோம், இந்த மாதிரி ஸ்ட்ரக்சரில் எங்கேயும் வந்து எளிமையாக பயன்படுத்தணுமோ நமக்கு தெரியல. சரி, எது எப்படியோ மக்கள் நீண்ட நாள் கோரிக்கையை வந்து இந்த கிளம்பாக்கம் சீக்கிரம் கொண்டு வரணும்னு கொண்டு வந்துட்டாங்க. ஆனால் என்னென்னா இப்போ நம்ம வந்து சென்னையை விட்டு தாண்டது ஒரு பெரிய டாஸ்காக தான் இருக்கும், முக்கியமாக அந்த பண்டிகை காலங்களில். பெரும்புலத்தூரை தாண்டிடுவானியே அப்படிம்பாங்க. பெரும்புலத்தூரை தாண்டதே பெரும் கஷ்டம். இதில் என்னன்னா இங்கேருந்து ஒரு பஸ் பிடிச்சி பெரும்புலத்தூருக்கு போய், பெரும்புலத்தூர் இல்லை கிளாம்பாக்கத்துக்கு போய் அங்கேருந்து பஸ் பிடிச்சி ஊருக்கு போகணும். கிட்டத்தட்ட 2 பஸ் மாறி தான் ஊருக்கு போகிற மாதிரி இருக்கும். பட் மெட்ரோலாம் வந்துருச்சுன்னா கொஞ்சம் கரெக்டாக இருக்கும். இது ஒரு தொலைநோக்கு திட்டத்தில் ஆரம்பிச்சதுன்னு சொல்கிறாங்க. ஆமாம், சிட்டிக்குள்ளே நிறைய டிராஃபிக் இருக்குது, அங்கே போகிறதுக்கான சரியான கனெக்டிங் பாயிண்ட்ஸ் இருந்துச்சுன்னா கரெக்டாக இருக்கும். சரி, அப்ப எல்லாம் கிளம்பாக்கம் போறதுக்கு இந்த பஸ்ல ஏறிதானே போவாங்க, அப்ப டிராபிக் ஏற்படும். அதுதான் அதுதான் சொல்றேன், மெட்ரோ வந்துச்சுன்னா ஒருவேளை வந்து அதுக்கு இன்னும் ஒரு 7-8 வருஷம் கூட ஆகலாம் மெட்ரோ அந்த பக்கம்லாம் போடுறதுக்கு. பட் அதுதான் அவங்க சொல்றாங்கல்ல, இன்னும் நாட்கள் போக போக அது பயன்பாடு வந்து ஈஸியா இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கு ஏத்த மாதிரி இருந்துச்சுன்னா ஆக்சுவலி ஒரு நல்ல விஷயம் தான். நிறைய பேர் இந்த தாம்பரத்துல இருக்கவங்க எல்லாருக்குமே அது டக்குன்னு அங்க போகக்கூடிய சூழல் ஏற்படும். அங்க இருந்து டெல்லியில இருக்கவங்களுக்கு டெல்லியில பஸ் பிடிச்சு போவையா, ஊருக்கு போகணும் ஆசைப்படுறீங்கல்ல, கிளம்ப வரையும் போக மாட்டீங்களா, டைரக்டா வந்து காரைக்குடியில கரூர் தான் போவீங்களா? ஆமா, சரி இருக்கு. இது எப்படின்னா வந்து அட் அ டைம்ல 135 அரசு பேருந்துகள் வந்து இயக்கலாமா, அங்க வந்து நிக்க வைக்கலாமா, அதே மாதிரி 85 தனியார் பேருந்துகளும் நிக்க வைக்க முடியும்னு சொல்றாங்க. ஒரு நாளைக்கு வந்து 100,000 பேர் கூட அதை பயன்படுத்த முடியும்லாம் வந்து சொல்கிறாங்க. ஆமாம், ஒரு நாளைக்கு 2310 பேருந்துகள் இயக்க வந்து திட்டம் வச்சிருக்கோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இன்னைக்கு அங்கே அதிக கவனம் பெற்றது எதுனா ஆண்கள் பெண்கள் மட்டும் இல்லாமல் திருநங்கைகளுக்கும் தனியாக கழிப்பறையை அமைச்சது வந்து கவனம் பெற்றிருக்கு. இன்னொரு பக்கம் அமைச்சர் சிவசங்கர் வந்து பேட்டி கொடுக்கும்போது என்ன சொல்லியிருக்காருன்னா, கோயம்பேட்ல இருந்து 5 நிமிடத்துக்கு ஒரு முறை கிளாம்பாக்கத்துக்கு நாங்கள் பஸ் விடுறோம், அதனால எந்த சிரமமும் இருக்காது அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஸோ இந்த பொங்கல் வருது, அப்போ தான் வந்து நம்ம எப்படி பண்ணிருக்காங்கிறத கண் கூட வந்து பார்க்க முடியும். ஆமா, இன்னொரு பக்கம் கேப்டன் விஜயகாந்த் அவர் வந்து நேற்று அவருடைய உடல் வந்து நல்லடக்கம் வந்து செய்யப்பட்டு தேமுதிக அலுவலகத்திலே கட்சி சார்பற்று எல்லா கட்சி பிரதிநிதிகளும் போனாங்க. ஜெயக்குமார்னாலும் பக்கத்திலே ஓபிஎஸ் நின்றுட்டு இருந்தேன், அந்த மாதிரி கட்சிகள்லாம் பார்க்க முடியாது நம்ம. ஏன்னா கேப்டன் மேல எல்லாருமே ஒரு பெரிய மரியாதை இருந்ததுனால தான் வந்து போயிருந்தாங்க. அதே மாதிரி முதலமைச்சர் மு க ஸ்டாலின் வந்து இறந்த செய்தி வந்த உடனேயே சாலிகிராமத்து வீட்டுக்கு போனார். அது மட்டும் இல்லாமல் நேற்று வந்து இறுதிச் சடங்குலையும் வந்து கலந்துக்கிட்டார், அரசு மரியாதைலாம் வந்து கொடுத்துருந்தாங்க. அதற்கு பிறகு நல்லடக்கம் செய்யப்பட்ட பிறகு பிரேமலதா விஜயகாந்த் வந்து பத்திரிகையாளர்கிட்ட வந்து பேசினாங்க. என்ன சொன்னாங்கன்னா, 15 லட்சம் பேருக்கு மேலே வந்து கேப்டனுக்கு வந்து அஞ்சலி செலுத்த வந்திருந்தாங்க. தமிழ்நாடு அரசு நிறைய உதவிகள்லாம் கூட பண்ணாங்க அப்படிங்கிறத வந்து சொன்னாங்க. ஆனால் இந்த நல் நாளில் அப்படிங்கிற வார்த்தை வந்து பிரயோகம் பண்ணாங்க, அது வந்து சமூக வலைத்தளத்தில் விமர்சிக்கப்பட்டது. ஆனால் அவங்க நிறைய மேடைகளில் பேசி பேசி அந்த வார்த்தை வந்திருக்கும் மேபி. இன்னைக்கு காலையில் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, கேப்டனுக்கு வந்து மணிமண்டபம் கட்டணும், அரசாங்கம் வந்து அதை வந்து முழு மூச்சோடு அதை செயல்படுத்தணும், ஏன்னா அது நாங்கள் வைக்கிற கோரிக்கை இல்லை தமிழ்நாட்டு மக்கள் வைக்கிற கோரிக்கை அப்படிங்கிறதையும் சொல்லியிருந்தாங்க பிரேமலதா விஜயகாந்த். ஆமாம், அதே மாதிரி இன்னொரு பக்கம் தமிழ்நாடு அரசு சார்பில் 1000 கோடி நிவாரணம் அறிவிச்சிருக்காங்க. அந்த 8 மாவட்டங்கள் வெள்ள பாதிப்பில் தத்தளிச்சுது, அதில் வந்து இடிஞ்சு போன வீடுகளை முழுமையாக அரசே கட்டித்தரதுக்கான வகையிலையும் திட்டங்கள் அறிவிச்சிருக்காங்க. அது மாதிரி ரிப்பேரான வீடுகளை ரிப்பேர் பண்ணி தரது பயிர்களுக்கு அப்படின்னு சொல்லி எல்லாத்துக்கும் சேர்த்து 1000 கோடி வந்து முதல்வர் வந்து நிவாரணம் அறிவிச்சிருக்காரு. ஆமாம், இன்னொருத்தர் விஜய் ஆமாம் களத்தில் இறங்கியிருக்காரு. 10 மாவட்டங்கள்
போய் இறங்கி ஆமா நெல்லை தூத்துக்குடி மக்களுக்கு வந்து நிவாரணம் வழங்கியிருக்காரு. வீடுகள் இடிஞ்சு போனவங்களுக்கு வந்து நிதியுதவியா காசோலை வழங்கியிருக்காரு. மற்றவங்களுக்குலாம் நிவாரண பொருட்கள்லாம் வந்து வழங்கியிருக்காரு. 1500 குடும்பங்களுக்கு வழங்கியிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு மக்கள் இயக்கத்துல இருந்து சொல்லியிருக்காங்க. ஆனா என்னன்னா நிறைய பேர் விஜய்கிட்ட இந்த நிவாரணத் தொகையை வாங்க போறதுக்கு முன்னாடி விஜயை பார்த்தே பரவசம் பண்ணிடுறாங்க. அப்புறம் நிவாரணப் பொருட்கள் வாங்காம கிளம்பி போறாங்க. இப்ப அவரே கூப்பிடுறாரு, வாங்க வந்து வாங்கிட்டு போங்க அப்படிங்கிறாங்க. ஆமா, ஒரு சினிமா நடிகரை நடிகையை பாக்குறப்ப எல்லாருக்குமே ஒரு சின்ன ஒரு ஆர்வம் இருக்கும். ஆமா, இதே மாதிரி வந்து 2011 அந்த தானே புயல் வந்தப்போ வந்து முதலமைச்சரா இருந்தாங்க ஜெயலலிதா. அப்போ வந்து கடுமையா கடலூர் மாவட்டம் வந்து பாதிக்கப்பட்டுச்சு. பாதிக்கப்பட்டப்ப ரஜினி கமல் உள்ளிட்ட முன்னணி நடிகர்கள்லாம் காசோலை கொண்டு வந்து முதல்வர் நிவாரண தொகை கொடுத்தாங்க. அப்ப இதே மாதிரி இவர் கடலூர்ல வந்து மேடை போட்டாரு. போட்டதுக்கு அப்புறம் என்ன நடந்துச்சுன்னு பார்த்தோம். அதிமுக வந்து பயங்கர நெருக்கடி கொடுத்தோம்னா அப்படியே அடங்கி உட்காந்துட்டாரு. இப்ப திரும்ப அதே மாதிரி நெல்லைக்கு போயிருக்காரு. இப்ப நெருக்கடி கொடுத்தாங்கன்னா அதை வந்து மைலேஜா மாத்திப்பாங்க. ஏன்னா விஜயோட போக்கு எல்லாருக்குமே தெரியுது. ஆல்ரெடி உள்ளாட்சி பிரதிநிதிகள் இதே விஜயகாந்த் கூப்பிட்டுதான் கட்சி ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி உள்ளாட்சி தேர்தலில் ரசிகர் மன்றத்து நிர்வாகிகள் இறக்கி விட்டாரு. நிறைய இடங்கள்ல வெற்றி பெற்றாரு. அதுக்கு பிறகு தனித்து வந்து போட்டிட்டாரு. விருதாச்சலத்துல வெற்றி பெற்றாரு. அவர் தென் மாவட்டத்தை சேர்ந்தவர் தான், அங்க போய் நிக்க வேண்டியதானேன்னு சொன்னப்ப கூட இல்ல இல்ல எனக்கு வந்து நான் இந்த மாவட்டத்துக்காரன் அந்த மாவட்டத்துக்காரன் அப்படின்னு கிடையாது, நான் வந்து பொதுவான நின்று ஜெயிச்சு காட்டுவேன். அதே மாதிரி சொன்ன ஜெயிச்சும் காட்டினார் விருதாச்சலத்துல. தெரியும் பாமக பெல்ட் அது. இதெல்லாம் தாண்டி விஜயமே நெருக்கடி கொடுத்தாங்கன்னு மைலேஜா மாத்தி போறது சமயத்துல. ஆமா, மாத்திக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இன்னொருத்தருமே வந்து அங்க நிவாரணம் கொடுத்திருக்காரு. இன்னைக்கு நெல்லை தூத்துக்குடி பகுதியில டி ராஜேந்தர் அவர் வந்து நான் என் மகன் சம்பாதிச்சதெல்லாம் கூட என்னால முடிஞ்சதை நான் கொடுக்குறேன்னு சொல்லி அவருமே கொடுத்துட்டு இருந்தாரு. அதே மாதிரி மக்கள் நீதி மய்ய கமலஹாசன் 800ல இருந்து எண்ணெய் கழிவு பாதிச்சப்பவே சுமார் 4000 குடும்பங்களுக்கு நிவாரணப் பொருட்கள்லாம் கொடுத்தாங்க. இப்போ அதே மாதிரி வந்து தென் மாவட்டங்களில் 4000 குடும்பங்கள் கொடுக்க போறதா சொல்லிட்டு அதுக்கான ஆயத்த பணிகளையும் இருக்காங்க மக்கள் நீதி மையத்தை சார்ந்தவங்க. ஓகே, அந்த மக்களுக்கு உதவி செஞ்சா நிச்சயம் வந்து தான் ஏன்னா அவ்வளோ பெரிய டிசாஸ்டர்ல வந்து சிக்கிருக்காங்க. ஆனால் வந்து மத்திய அரசு நிதி கேட்கும் போதெல்லாம் வந்து அவங்க வந்து இது ஒரு பெரிய பேரிடர் இல்லைங்கிற மாதிரி தான் சொல்லிட்டு இருக்காங்க. அதே நேரத்தில் வந்து பிரதமர் மோடிக்கு வந்து அந்த செல்ஃபி பாயிண்ட்ஸ் அமைச்சாங்க, அதையுமே நம்ம பார்த்தோம். அதுலேயும் வந்து குறிப்பாக என்ன சொல்கிறாங்கன்னா ஆர்டிஐயில் ஒரு தகவல் வந்திருக்கு. 2022-23 இந்த காலகட்டத்தில் வந்து இந்த சீனியர் சிட்டிசனுக்கான சலுகையெல்லாம் எடுத்தாங்கல்ல, அதில் 2400 கோடி அரசுக்கு லாபமாக இருக்கான். எல்லா மக்கள் பணம் இப்போ வந்து அதை செல்ஃபி பாயிண்ட்ஸாக மாற்றிட்டு இருக்காங்க. ஆமாம், அவர் லாபம் என்ன பண்ணுறது, அதான் இப்போ கார்கே வந்து காட்டமாக திட்டலாம் வந்து போட்டுக்கிட்டு இருக்காரு. அவர் என்ன வந்து சொல்கிறாருன்னா இதை வச்சு இந்த பணத்தை வச்சு தமிழ்நாடு போன்ற இடங்கள்லாம் வந்து வெள்ள பாதிப்பு ஏற்பட்டிருக்கு, அந்த அங்கே கொடுக்கலாம். அதேமாதிரி மகாத்மா காந்தி ஊரக வளர்ச்சி திட்டத்துக்கு வந்து கொடுக்கலாம், பெரிய பட்டியல் போட்டுரு. அதெல்லாம் கொடுக்காம இவங்க செல்ஃபி பாயிண்ட் அமைச்சிட்ருக்காங்க. அதில் என்ன பெரிய குடும்பம்னா 822 இடங்கள் அமைச்சிருக்காங்க. அதுக்கு வந்து ஆயுதப்படைக்கு உத்தரவு போட்டிருக்காங்க, அதை போய் நீ கண்காணிக்கணும் பார்த்துக்கணும் அமைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. இது எப்பேற்பட்ட வந்து ஒரு சீர்கேடு, ஒரு மைலேஜ் திதிக்கிறதுக்கு மக்களுடைய வரிப்பணம் எதுக்கு அப்படின்னு நியாயமான கேள்வி எழுப்பியிருக்காரு. இதுக்கு முன்னாடி வந்து பாதுகாப்பு வீரர்களுடைய ரத்தத்தில் மைலேஜ் சேர்த்தாங்க, இப்போ மக்களுடைய வரிப்பணத்தில் இவங்க வந்து மைலேஜ் சேர்த்துக்கிட்டு இருக்காரு பிரதமர் மோடிங்கிறத காட்டமாகவே தெரிவிச்சிருக்காரு காங்கிரஸ் கட்சியுடைய தலைவர் கார்கே. காங்கிரஸ் கட்சியை பற்றி பேசுகிறப்ப இப்போ காங்கிரஸ் கட்சி முழு மூச்சா நாடாளுமன்ற தேர்தலுக்கு தயாராகிட்டாங்க. இப்போ தொகுதி பங்கீடெல்லாம் பேசி முடிக்கணும்ல, ஒரு மாநிலத்துக்குள்ளே பேசுறதுனாலே பெரிய பஞ்சாயத்து வரும். இப்போ அளவு இந்தியா முழுக்க வந்து பேசி முடிக்கணும். அதனால ஒரு 5 பேர் கொண்ட குழு அமைச்சிருக்கு காங்கிரஸ் தலைமை. 10 மா 5 பேர்லாம் இங்கே ஓகே. அசோக் கெலாட், பூபேஷ் பாகல், அப்புறம் முகில் வாஸ்னிக் உள்ளிட்டவங்க அமைச்சிருக்காங்க. அவங்க என்ன பேசி முடிவு பண்ணி அதை ரிப்போர்ட் வந்து கார்கே கொடுப்பாங்களாம். கார்கே வந்து இறுதி முடிவு எடுப்பார் அப்படின்னு வந்து சொல்றாங்க. அசோக் சப்போர்டிங் ஃபேக்டரா நிறைய பேர் இருக்காங்கப்பா. கே சி வேணுகோபால் போன்ற நிறைய பேர் இருக்காங்க. ஆனால் இவங்க தான் வந்து கோர் கமிட்டி. ஓகே, கோர் கமிட்டியில 2 பேர் இப்பதான் தோத்துட்டு வந்திருக்காங்க, பூபேஷ் பாகல் சத்தீஸ்கர்ல, அசோக் கெலாட் ராஜஸ்தான்ல. சரி, ஜெயிக்கிறத பத்தி அவங்க முடிவு எடுப்பாங்க. விஜய கம்பசுத்த ஆரம்பிச்சிட்டாரு கே எஸ் அழகிரி, நாங்க ஜெயிச்சே தீருவோம் அப்படின்ட்டு இருக்காங்க. டெல்லியில அழிச்சிருந்து ஜெயிப்பீங்களா, அது முடியாதுங்க அப்படிங்கிற மாதிரிதான் இருக்குது. இன்னொரு விஷயம் வந்து பிரதமர் மோடி வந்து ஒரு விஷயத்த சொல்லியிருக்காரு, கூட்டணிகள் பத்தி சொல்லியிருக்காரு. 30 ஆண்டுகளா கூட்டணி ஆட்சியாலதான் நம்ம நாடு வந்து முன்னேறாம இருக்குது அப்படின்னு சொல்லி, கூட்டணி ஆட்சியே இருக்க கூடாதுன்னா மக்கள் நினைக்கிறாங்கிறத சொல்லியிருக்காரு. அதாவது இந்தியா கூட்டணிக்கு ஓட்டு போட மாட்டாங்க. அப்ப எதுக்கு இவர் கூட்டணி அமைச்சாராம், ஆட்சிய கூட்டணியில வந்து எதுக்கு எடப்பாடி பழனிசாமி பக்கத்துல உட்கார வச்சாராம். இல்ல, அவர் என்ன சொல்ல வர்றாருன்னா கூட்டணி ஆட்சி தான் இருக்க கூடாது, தேர்தல் கூட்டணி இருக்கலாம், ஆட்சியில வந்து கூட்டணி எல்லாரும் தானே கூட்டணி, அதனே வேற வேற கூட்டணி என்ன இல்லையா. அது இல்ல, இவங்க வந்து
303 பேர் மெஜாரிட்டியா இருக்கனால தனித்தே ஆட்சி அமைச்சிட்டாங்கல்ல காங்கிரஸ் வந்து இவங்களுக்கு, அத மாதிரி சொல்றாரு அவரு. இதெல்லாம் வந்து மக்கள் விரும்ப மாட்டாங்கன்ட்டு இவராவே சொல்றாரு. மக்களை முன்னேற்பாடு சொல்லுங்க, மக்களுக்கு பிடிக்கிறேன்னு சொல்லிட்டு தேர்தல் தான் அது தெரியும் தெரியும். இன்னொரு விஷயம், இன்னைக்கு வந்து அயோத்தியில ரோட் ஷோ பண்ணி ரொம்ப நாள் ஆச்சுன்னு சொல்லிட்டு இன்னைக்கு கிளம்பி அயோத்தியில போய் ரோட் ஷோ பண்ணிட்டே போனாரு. இன்னைக்கு மட்டும் இல்லப்பா, அடுத்து ஜனவரி 22 வரைக்கும் நம்ம ரோட் ஷோ அயோத்தி ராமர் கோயில் முடிவு தான் பேச போறோம். ஆமா, அதுவும் வந்து 15,700 கோடி ரூபாய் மதிப்பிலான திட்டங்களை வந்து தொடங்கி வச்சிருக்காரு. அதுல கிட்டத்தட்ட 11,000 கோடி அயோத்திக்காகவே பண்ணிருக்காங்களாம். அயோத்திங்கிற அந்த சிறிய நகரத்திலே 11,000 கோடி. இங்க நம்ம கேட்டா 450 கோடி கூட கொடுக்கறதுக்கு அழுகிறாங்க. வெள்ளத்துல பாதிக்கப்பட்டு அந்த நகரத்துல என்ன பண்ணிருக்காங்கன்னா, ஏற்கனவே இருந்த ரயில்வே ஸ்டேஷனை திரும்ப ரீடெவலப் பண்ணி திறந்து வச்சிருக்காரு. அப்புறம் மகரிஷி வால்மீகி ஏர்போர்ட், இன்டர்நேஷனல் ஏர்போர்ட்டை வந்து இன்னைக்கு திறந்து வச்சிருக்காரு. அந்த ஏர்போர்ட்ல முதல் பிளைட் கிளம்புனதுல ஜெய் ஸ்ரீராம் எல்லாம் பாடிட்டு எல்லாம் கிளம்பி போயிருக்காங்க. அதெல்லாம் திறந்து வைக்கட்டும், ராமர் கோயில திறந்து வைக்க முடியுமா? ஏன்னா பிஜேபி தொடர்ந்து எதிர்ப்பு குரல் வந்துகிட்டே இருக்கே, மனைவியை விட்டு பிரிஞ்சவர் எப்படி திறந்து வைக்கலாம் ஒரு கேள்வி இருக்குல்ல இருக்கு. ஆனா அதெல்லாம் அவங்க கண்டுக்கிற மாதிரியே இல்ல, ஃபுல் ஸ்விங்ல வந்து இறங்கி வேலை பார்த்துட்டு இருக்காங்க. சோ அதனால அயோத்தியில ஜனவரி 22 கோலாகலமா வந்து அந்த விழாவை நடத்தி முடிக்கிறதுல பிஜேபி ரொம்ப ஆர்வமா இருக்கிறாங்க. தேர்தலை பத்தி பேசிட்டு இருக்கும்போது இன்னொரு விஷயம், அந்த பெட்ரோல் விலை எப்ப குறையும் அப்படின்னு சொல்லி எல்லாம் எதிர்பார்த்துட்டு இருக்காங்க. ஏன்னா நிச்சயம் குறைப்பாங்கிற நம்பிக்கை எல்லா மக்களுக்குமே இருக்கு. இது மாதிரிதான் 5 மாநில தேர்தலுக்கு முன்னாடி குறைச்சு அதுக்கப்புறம் எந்த மாற்றமுமே இல்லை, பெட்ரோல் விலை அப்படியே தான் இருந்துச்சு. இப்ப கச்சா எண்ணெய் வந்து ஒரு பேரலுக்கு 76-77 டாலர் தான் விற்கிறாங்க. கடுமையான சரிவு இருந்தா கூட அந்த 102 ரூபாங்கிறதுல இருந்து பெட்ரோல் விலையை மாத்தவே இல்லை. இப்ப தேர்தலுக்கு முன்னாடி 6-10 ரூபா வரையும் குறைப்பாங்க. கம்மி 6-10 ரூபா குறைப்பாங்க அப்படிங்கிற மாதிரி பேச்சு வந்த உடனே என்ன ஆயிருக்குன்னா, பங்கு சந்தைகள்ல இந்துஸ்தான் பெட்ரோலியம் அவங்களோட பங்குகள் வந்து 4.5% குறைஞ்சிருக்கு. இந்தியன் ஆயிலோடது 2% குறைஞ்சிருக்கு. பாரத் பெட்ரோலியமோடது 3% வந்து குறைஞ்சிருக்கு. சோ பங்கு சந்தையில கொஞ்சம் பெட்ரோலியம் சந்தை குறையட்டும் ஏறட்டும், நமக்கு என்ன, பெட்ரோல் விலை குறையுதா இல்லையா, டீசல் விலை குறையுதா இல்லையா, அது வந்து ஜி அனௌன்ஸ் பண்ணுவாரு. மேபி ராமர் கோயில் அந்த திறப்பு விழா முடிச்சுட்டு அனௌன்ஸ் பண்ணிடுவாருன்னு நினைக்கிறேன். ஆமா, கேரளா ஆளுநர் ஆரிஃப் முகமது கானுக்கும் பினராயி விஜயன் கேரள முதல்வருக்கும் ஒரு தக்காஃபார் போயிட்டே தான் வந்திருந்தது. முக்கியமா சட்டமன்றம் நிறைவேற்ற மசோதா எதையுமே ஒப்புதல் கொடுக்க மாட்டேங்கிறாரு, டேபிள்ல போட்டு வச்சுக்கிட்டு அமைதியாக உட்காந்துக்கிறாருங்கிற பஞ்சாயத்து. அதனால உச்ச நீதிமன்றம் வரைக்கும் போனாங்க. உச்ச நீதிமன்றம் வந்து காட்டுன்னு காட்டினாங்க ஆரிஃப் முகமது கானுக்கு. இப்ப என்ன பண்ணிருக்காரு, 8 மசோதா இல்ல 7 மசோதா குடியரசுத் தலைவர் அனுப்பிவிட்டாப்ல. அனுப்பிச்சுட்டாரு 7 மசோதா அனுப்பிச்சுட்டாங்க. இப்ப என்னன்னா கேரளா கவர்மெண்ட் வந்து உச்ச நீதிமன்றம் திரும்ப போயிருக்காங்க. எந்த சூழல்ல ஒருத்தர் குடியரசுத் தலைவர் அனுப்பலாம், அதுக்கான அந்த வழிகாட்டு நெறிமுறையை நீங்க சொல்லி ஆகணும்னு சொல்லிட்டு உச்ச நீதிமன்றத்தை வலியுறுத்திட்டு இருக்கு கேரள கவர்மெண்ட். என் கேஸ் உச்ச நீதிமன்றம் சொல்லிட்டாங்க வச்சுக்கோங்களேன், இனிமேல் இவங்க ஆனாவனா வந்து குடியரசுத் தலைவரும் அனுப்ப முடியாது. ஆமா, அனுப்ப முடியாது. பட் அனுப்புனது திரும்ப வராது, அந்த 7 மசோதா அங்க போயிடுச்சு. இங்க லீடிங்ல இருக்காரு, 10 மசோதா நான் அனுப்பிச்சிருக்கேன் குடியரசுத் தலைவருக்குன்னு சொல்லிட்டு R.N. Ravi. இதுல மட்டும் போட்டி, இப்ப வரிப்பணம் அவங்க கேட்டு வாங்கி கொடுக்கலாம்ல, அதெல்லாம் முடியாது ஆளுநரால. ஆளுநருக்கு அந்த அதிகாரம் கிடையாது. மத்த அதிகாரம் இருக்கா? எந்த அதிகாரம் இல்ல, சைடு முளைக்கிறாரு அதிகாரம் நல்லது. நான் எழுதி கொடுக்கறதா நீங்க பேசணும், இன்னும் ஒரு வாரம் தான் டைம் இருக்கு. ஓ, அதுக்காக போன வாட்டி மாதிரி வாட்டுக்கு நான் எழுதி சில பேரை மட்டும் மிஸ் பண்ணி சில பேர்லாம் சேர்த்து அப்படிலாம் பண்ணக்கூடாது. அப்படி நீங்க பண்ணிட்டீங்கன்னா நான் திரும்பி சிறப்பு தீர்மானம் கொண்டு வர வேண்டியது இருக்கும். அப்புறம் நீங்க கோச்சிட்டு போனீங்கன்னா நாங்க ஒரு பிள்ளை. ஓகே, நான் வந்து இது இவங்க இந்த உட்காந்து பேசுறது ஒரு வழியா அந்த பொங்கல் டைம்ல ஒரு டீ பார்ட்டி வைப்பாரு அப்பதான் பேசுவாங்கன்னு நினைச்சேன். இப்ப இந்த சட்டமன்றத்தை கூடுறதுனால முன்னாடியே போயிட்டாரு போல முதல்வர் ஸ்டாலின். அப்படி அழைப்பும் விடுப்பாங்க, சட்டமன்றத்துக்கு வாங்க வாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஆமா, ஏரோப்ளேன் வானத்துல தானே போகும், இங்க வந்து லாரியில வச்சு தூக்கிட்டு போயிருக்காங்க பீகார்ல. அது மோடிஜி கவர்மெண்ட்ல அப்படிதான் போகும். ஆமா, அதுதான் எனக்கு என்ன சந்தேகம், மும்பைல இருந்து அசாம் கொண்டு போறதா சொல்றாங்க அந்த பழைய ஏர் இந்தியா விமானத்தை, அதை பறந்தே கொண்டு போய் அங்க இறக்கலாமே, எதுக்கு லாரியில வச்சு தூக்கிட்டு போறாங்கிறது. டயர் பஞ்சர் ஆயிருக்கும் இருக்கும். அதனால வந்து என்ன பண்ணிருக்காங்க, ஒரு பழைய ஏர் இந்தியா விமானத்தை ஒரு லாரி கூட வேணாம்ப்பா,
வந்தே பாரத வச்சு தூக்கிட்டு போயிருக்கலாம். வந்தே பாரத போயிருச்சு, வந்தே பாரதே பழைய இன்ஜின் வச்சு இழுத்து போயிட்டு இருக்காங்க. இதுல பிளைட் அது தாக்குமா? அப்ப என்ன பண்ணலாம், பழைய இன்ஜின் வச்சு வந்தே பாரத் இழுக்கலாம், வந்தே பாரத வச்சு பிளைட் இழுத்துட்டு போகலாம் ட்ராக்ல. என்ன ஐடியா இல்லாம பண்றீங்க? ஆமா, என்னென்னமோ பண்றாங்க. அதாவது என்னன்னா, பழைய ஏர் இந்தியா விமானத்தை ஒரு தொழிலதிபர் வாங்கியிருக்காராம். அவர் மும்பைல இருந்து அசாமுக்கு கொண்டு போறதுக்கு ஒரு லாரியை பிடிச்சி அந்த லாரி மேல அந்த பிளைட்டை உட்கார வச்சு ரோட்லயே போயிருக்காங்க. நெடுஞ்சாலையில பீகார்ல மோதிஹாரி அப்படிங்கிற ஒரு பகுதி. போறம்போது அந்த பீகார்ல மோதிஹாரிங்கிற இடத்துல வந்து பாலத்துக்கு கீழே டிரைவர் விட்டுருக்காரு. ஹைட் எல்லாம் அவர் பார்க்கல, விட்டாரு. பிளைட் வந்து சிக்கிருச்சு பாலத்துக்கு கீழே. அப்புறம் வந்து ஏர் இந்தியாவே ஒருத்தட்ட சிக்கிட்டு சின்ன படம் ஆகிட்டு இருக்கு. அதுக்கப்புறம் அதை வெளியே எடுக்கிறதுக்கு படாத பாடுபட்டிருக்காங்க. காத்த புடுங்கி விட்டு டயரை கழட்டி என்னமோ பண்ணி ஒரு வழியா வந்து ஹைட்டை குறைச்சு வெளியே எடுத்திருக்காங்க. இது வந்து அசாம் போய் சேர்றதுல என்ன என்னென்ன நடக்குமோங்கிற மாதிரிதான் இருக்கு. பிளைட்டு வாங்குறவர் நிச்சயம் வந்து பறகுறதுதான் வாங்கியிருப்பாரு. வச்சு பொம்மை மாதிரி ஷோகேஸ் பண்றதுக்கு வாங்கியிருக்க மாட்டாரு, எடுத்துட்டே போயிருக்கலாம். ஒரு மணி நேரம் ரெண்டு மணி நேரத்துக்குள்ள முடிச்சிருக்காங்க. இல்ல, எனக்கு தெரிஞ்சு அசாம்ல காயலாங்க கடையில கொண்டு போய் போட்டுருவாங்கன்னு நினைக்கிறேன். அதுதான் நடக்க போகுது. காயலாங்க கடையில போறதா அங்கேயே பிரிச்சிருக்கலாமே, தெரியல. எதுவே பிரிக்க போறாங்க இல்ல, இப்படி டேமேஜ் ஆகி போச்சுன்னா அங்கதான் போகும். இன்னொரு விஷயம், இன்னொருத்தர் வந்து ட்ரம்ப் இருக்காருல்ல, அவர் வந்து 2020 வந்து தோத்துட்டாரு தேர்தலில். ஜோ பைடன் வந்து ஜெயிச்சாரு. இருந்தாலும் நான் தோல்வியை ஒத்துக்க மாட்டேன்னு அடம் பிடிச்சிட்டு இருந்தாரு. அந்த டைம்ல அவரோட ஆதரவாளர்கள்லாம் வந்து அங்க பல இடங்கள்ல கலவரங்கள்லாம் பண்ணாங்க. இந்த பார்லிமெண்ட்லாம் கிட்டத்தட்ட தாக்குற லெவலுக்கு உள்ளலாம் போயிட்டு இருந்தாங்க. அந்த அது தொடர்பாக ட்ரம்ப் தான் அதை வந்து தூண்டினாரு அப்படின்னு சொல்லி பைடன் கட்சிக்காரங்கெல்லாம் சொல்ல, அது வந்து நிறைய மாகாணங்கள்ல வழக்குகள்லாம் போட்டிருந்தாங்க. அதுல இரண்டு மாகாணங்கள், ஒன்று வந்து கொலராடோ, இன்னொன்று வந்து மைனே. இந்த இரண்டு மாகாணங்கள்லையும் வந்து ட்ரம்ப் அதிபர் தேர்தலில் போட்டியிட தடை விதிச்சிருக்காங்க. ஸோ அந்த ரெண்டு மாகாணங்களையும் அவர் வந்து போட்டியிட முடியாத ஒரு சூழல். அதனால அவர் வந்து அதிபர் வேட்பாளராக இருப்பாரா அப்படிங்கிற கேள்வி வந்திருக்கு. ஆனால் உச்சநீதிமன்றத்தில் மேல்முறையீடு போகிறதா சொல்றாங்க. ஒருவேளை நீக்கிட்டாங்கன்னா அவர் வந்து போட்டியிடுவார் இந்த தடையை, பார்ப்போம். ஏன் சகல என் அடிய பார்த்தது இல்லை அப்படின்னு சொல்லி 2023 கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்கான். இனிமேல் பாப்ப தெரதா இருக்கே. நெக்ஸ்ட் 4 days லீவ்னு எக்ஸைட் ஆகுறீங்க, எங்க போக போறீங்க? எப்படி எங்கேயும் இல்லை, ஜஸ்ட் கோனா ஸ்லீப் இன் ஹோம். ஒரு வருஷத்துல கடைசியா வர்ற 12th மாசம் தான் மிச்சம் இருக்கிற 11 மாச சந்தோஷத்தையும் குளி தோண்டி புதைச்சிடுது. உண்மை அரசியல் இதெல்லாம் சாதாரணமாப்பா. வரும் யாருக்கு? ஜிக்கு கொடுக்கலாமே ப்ரோ. எதுக்கு? ஏர் இந்தியா சிக்கனதுக்கா? அதுக்கு இல்ல, 15,000 கோடி அள்ளி இந்தாங்க எடுத்துக்கணும்னு கேட்காம அயோத்திக்கு கொடுக்குறாரு, கொடுத்துருக்காரு. அதே மாதிரி 822 செல்வி பாயிண்ட் வைக்கிறதுக்கு ஆயுதப்படைக்கு உத்தரவுலாம் போட்டு, ஆயுதப்படை வேலை இல்லையா, இதை நீங்க பண்ணுங்க அப்படின்ட்டு இருக்காரு ஆயுதப்படையை. அதான் கார்கே சொல்றாரு. இதெல்லாம் தாண்டி தமிழ்நாட்டுல பெரிய பஞ்சாயத்து என்ன, இவங்க ரெண்டு பேரும் நடக்கிற கோஷ்டி சண்டை தான் ஆளுநருக்கும் தமிழ்நாடு அரசுக்கும் பேசி முடிச்சு போறாங்கல்ல. முடிச்ச போறாங்களா? இல்ல இல்ல, நம்புவோம். உச்ச நீதிமன்றம் சொல்லியிருக்கனாலதான போறான்னு சொல்றாங்க. ஆமா, அதனால கொஞ்சம் சுமூகமா தான் இருக்கும். ஆமா, அதனால வந்து இந்த தளபதி படத்துல இன்னும் வரும், இத்தோட நிறுத்திக்கலாம். அதனால ரெண்டு கேங் வரும் பேசிப்பாங்கல்ல, அதனால இத்தோட நிறுத்திக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் பேசுவாங்க. சரி பாப்பா, என்ன பேசி முடிச்சு என்ன சொல்றாங்கிறத. ஓகே, நம்மளும் இதோட நிறுத்திக்கலாம். நிறுத்திக்கலாம். நாளைக்கு வந்து முக்கியமான ஒரு ஷோ, அது வழக்கமான கமெண்ட் ஷோ கிடையாது, ஒரு ரீவைன் ஷோ. அதுக்கு வந்து பயங்கரமா ஸ்கிரிப்ட் எல்லாம் ரெடி பண்ணி வந்திருக்கோம். நானும் வரணும், நிச்சயம் வந்து பாருங்க. ஒட்டுமொத்த 2023 திரும்பி பார்த்ததா வந்து அமையும் அது. அந்த ஷோக்கு அடுத்து பண்ணிடலாமா? பண்ணிடுவோம். ஓகே, நன்றி, வணக்கம். நன்றி. சென்னையில் நடைபெறும் உலக முதலீட்டாளர்கள் மாநாடு January 7 and 8 அன்று நடைபெறுகிறது. உங்கள் வருகையை உடனே கீழே குறிப்பிட்டுள்ள இணையதளத்தில் பதிவு செய்யவும்.